மதுரை தள்ளர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் வரலாற்று ரீதியாக எவ்வளவு சண்டை இருந்திருக்கு அந்த மதுரையை கைப்பற்றுறதுக்கு. ஆனா இன்னைக்கு மதுரை யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? திருமல நாயுடு மண்டபங்கிறாங்க, சிம்மாசனம் வைக்கணுங்கிறாங்க. கட்டபொம்மன் வரலாறு ஒரு புனைப்பு வரலாறு, தமிழனுக்கு பெருமை கிடைக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டே வரலாற்று ரீதியாக வந்து ஒரு ஆந்திரன் தான் இது எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி ஒரு வரலாறை உருவாக்கியிருக்காங்கன்னு முத்துராமலிங்க தேவரையா பேசியிருக்காரு. இதை உங்களால் மறுக்க முடியுமா? தேவரையா தமிழினத்தின் சொத்து. அவரை வந்து நாங்கள் ஒரு தமிழினத்திற்கு ஆகச்சிறந்த தலைவராக பார்க்குறோம். அவர் சொன்னதை நீங்கள் ஏன் இன்ன வரைக்கும் சொல்லலை? நீங்கள் நாயக்கர்களுக்கு திருப்பியும் வந்து முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரையாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்கிறீங்க. அவரை இழிவுபடுத்துறதுக்கு சமம். தேவரும் நாயக்கரும் ஒன்று, தேவர் நாயக்கர் மாமா மச்சான் அப்படின்னு வந்து இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இனியாவது இதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், கார்த்திக் பாலா பேசுகிறேன். தேவர் சமூக, ஒரு சில தேவர் சமூக உறவுகள் கிட்ட ஒரு சில கேள்விகளை நான் கேட்குறேன். முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட புகைப்படத்தையும் பொம்மு நாயுடுவோட புகைப்படத்தையும் ஒரே பதாகையில் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன பேசியிருக்காரு? தேவர் சமூக மக்கள்கிட்டயே கேட்குறேன். 1957 செப்டம்பர் 28 முத்துராமலிங்க தேவர் ஐயா பொதுமேடையில் என்ன பேசினார்? கட்டபொம்மன் என்பவர் ஒரு ஆந்திரன், 17 பேர் அன்றைக்கி சண்டை போட்டதில் அந்த 17 பேரில் ஒருத்தர் தான் இந்த கட்டபொம்மன். கட்டபொம்மன் வரலாறு ஒரு புனைப்பு வரலாறு, தமிழனுக்கு பெருமை கிடைக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டே வரலாற்று ரீதியாக வந்து ஒரு ஆந்திரன் தான் இது எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி ஒரு வரலாறை உருவாக்கியிருக்காங்கன்னு முத்துராமலிங்க தேவரையா பேசியிருக்காரு. இதை உங்களால் மறுக்க முடியுமா? 1801-1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம், அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாகும். அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை, இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு என்ற சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர்வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறான், அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதே முத்துராமலிங்க தேவரையாவோட புகைப்படத்தை எடுத்து பொம்மு நாயுடுவோட ஒரே பதாகையில் வச்சு தேவரும் நாயக்கரும் ஒன்றுன்னு அவங்க வந்து நாயக்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களோட போய் நின்றுக்கிட்டு நீங்களும் அதற்கு அவங்களோட நின்றுக்கிட்டு தலைநகரில் வந்து பொம்மு நாயுடுவோட சிலை வரணும்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? இதை தமிழர்கள் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலே மனசு வலிக்கிறது. நீங்களே சொல்லுங்க, ஏன் வந்து முத்துராமலிங்க தேவரையா வந்து பேசின விடயத்தை வந்து இன்னைக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? தேவரையா தமிழினத்தின் சொத்து. அவரை வந்து நாங்க ஒரு தமிழினத்திற்கு ஆகச்சிறந்த தலைவராக பார்க்குறோம். அவர் சொன்னதை நீங்க ஏன் இன்ன வரைக்கும் சொல்லலை? எல்லா தமிழர் குடிகளும் ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவம், முன்னுரிமை, தமிழர் தலைமைகள் தான் எல்லா இடத்துலையும் வரணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில தேமர உறவுகள் நாயக்கருக்கு ஆதரவாக எதுக்காக நீங்க போய் செயல்பட்டு இருக்கீங்க? இதை நாங்கள் எப்படிங்க எடுத்துக்கிறது? நீங்களே சிந்திச்சு பாருங்க. கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் ராஜராஜ சோழனுக்கு, ராஜேந்திர சோழனுக்கு, பாண்டியனுக்கு, சேரனுக்கு உங்களால் வந்து சிலை வைக்க முடியுமா? தெருவின் பெயர் வைக்க முடியுமா? இல்லை கட்டடத்தின் பெயர் வைக்க முடியுமா? இல்லை ஏதாவது வைக்க முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் தான் தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொண்டு எல்லா இடத்திலும் தமிழர்கள் வரலாறை பதிக்காமல் இவர்களுடைய வரலாறை பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மதுரை கள்ளர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் வரலாற்று ரீதியாக எவ்வளோ சண்டை இருந்திருக்கு அந்த மதுரையை கைப்பற்றுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி மதுரை யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? திருமல நாயுடு மண்டபங்கிறாங்க, சிம்மாசனம் வைக்கணுங்கிறாங்க, எல்லா அந்த மதுரையே வந்து இன்றைக்கி தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்கணும்? நம்ம தான் கேள்வி கேட்கணும். அப்போ நீங்கள் இனமாக நம்ம தமிழர் குடிகளுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதுக்கு தேவரோ நாயக்கரோ ஒன்று நீங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு ஒரு சில நண்பர்கள் போய் அங்கே நிற்கிறீங்க? இது முற்றிலும்
தவறான செயலாக தான் நான் பார்க்குறேன். தயவு செய்து திருந்துங்க. நீங்கள் நாயக்கர்களுக்கு திருப்பியும் வந்து முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரையாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்கிறீங்க. அவரை இழிவுபடுத்திருக்கிறது, அவரை இழிவுபடுத்துறதுக்கு சமம். இதுதான் நான் வந்து நான் சொல்லக்கூடிய. ஏன்னா உடனே நம்ம நாயக்கர் உறவுகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிரிவினை பேசுகிறீங்களாங்க. இது பிரிவினை கிடையாது, இது வரலாற்று ரீதியான உண்மை. நாங்கள் பேசுகிறது இன உரிமை, இதை எப்படி நீங்கள் பிரிவினைன்னு சொல்கிறீங்க? மொழிவழி மாநிலமாக பிரித்த பிறகு இது வந்து எங்களுக்கு, எங்கள் மாநிலத்தில் எங்களுடைய தமிழர் ஆளுமைகள், தமிழர் மன்னர்கள், தமிழர் தலைவர்கள் இவங்க தான் ஊரங்கம் இருக்கணும், நாடங்கம் இருக்கணும். இதை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க, எங்களை பிரிவினைவாதின்னு சொல்கிறீங்கன்னா யார் இதில் இனவெறியர்கள்? நாங்கள் கிடையாது. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில தேவர் சமூக மக்கள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதை தவிருங்கள். உங்களால் ஒட்டுமொத்த தேவர சமூகத்தையும் தவறாக நினைக்கக்கூடிய விஷயமா வந்து இவங்க வந்து வெளியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தேவரும் நாயக்கரும் ஒன்று, தேவர் நாயக்கர் மாம மச்சான் அப்படின்னு வந்து இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இனியாவது இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். தமிழர் குடிகள், தமிழர்கள் அனைவரும் ஒன்று, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழணும். நம்ம எல்லாம் வந்து ஒன்றா நின்று நமக்கான உரிமை, நமக்கான வரலாறு, நமக்கான எல்லாத்தையும் வந்து 90% தமிழர் குடிகளுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய உறவுகள், தமிழர்கள் துணையாக நிற்கணுமே தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தமிழர்களை எதிர்க்காதீங்க. இதுதான் நான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது தவறாக பேசி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் தமிழர்கள் ஒன்றிணையாமல் தமிழர் இனம் மீளாது, வெல்லாது. நாம் திருந்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் நாம் அடிமையாக தான் வாழ்வோம் என்பதை உணருங்கள். அது இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.